Let us discuss in this class Bayes' theorem. சரிங்க Bayes' theorem பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு partition of set னு பார்க்கலாம். partition of a set. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் S அப்படினு எடுத்துக்கேன். நல்லா கவனியுங்க. இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் னு எடுத்துறோம். S னு எடுத்துறோம். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு போறோம். அதாவது இந்த சாம்பிள் ஸ்பேஸை வந்து நம்ம பிரிச்சிடுறோம் சரிங்களா இது ஒரு செட் இது வந்து A1 இது வந்து A2 சரிங்களா இந்த செட் வந்து ஒரு A3 அந்த மாதிரி இந்த செட் வந்து ஒரு A4 இந்த செட் வந்து A5 அது மாதிரி இது ஒரு nth செட் அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் சரி புரியுதுங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா A1 A2 A3 A4 AN எல்லாமே அதனுடைய எந்த pair of two செட்ஸ் எடுத்தாலும் அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து நல் செட்டா இருக்கு அப்ப A1, A2, so on AN எடுத்துறோம் இதில ith செட் இன்டர்செக்ஷன் jth செட்டுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு நல் செட் அதாவது I இஸ் நாட் ஈக்குவல் டு சொல்லுங்க j I, j வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n அதாவது ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து nth செட் வரைக்கும் எடுக்கிறோம் இப்போ நம்ம எடுத்தது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸை பிரிச்சு வச்சிருக்கோம் அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து நிறைய ஈவென்ட்ஸா பிரிச்சு இருக்கும் அந்த ஈவென்ட்ஸ் எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா A1 A2 A3 A4 A5 இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் இதுல பேர் ஆஃப் எனி டூ செட்ஸ் வந்து நல் செட் அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் பேர் ஆஃப் எனி டூ செட்ஸ் வந்து நல் செட்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பேர் ஆஃப் எனி டூ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்னா இது வந்து இந்த செட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் சொல்லிடலாம் புரியுதுங்களா அடுத்து வந்து இங்க வந்து பாருங்க இப்போ ப்ராபிலிட்டி டு அக்கர் அதாவது நல்லா கவனிங்க ப்ராபிலிட்டி டு அக்கர் ith ஈவெண்ட் வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n ஐ ஈக்குவல் டு 1 to n அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்க அதாவது ஐ ஈக்குவல் 1 போட்டா சம்மேஷன்ல அப்ப பி ஆஃப் A1 பிளஸ் பி ஆஃப் A2 பிளஸ் பி ஆஃப் A3 பிளஸ் பி ஆஃப் A4 பிளஸ் ஓ ஆன் பி ஆஃப் என்னா அப்ப ஏதாவது ஒன்று நடக்கிறதுனே அப்ப இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஏதாவது ஒன்று நடக்கிறதுனா கண்டிப்பா நடக்கும் அப்ப இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க ஆன்சர் 1 அப்படின்னு நமக்கு வரும் ஸோ இப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்திருக்கேன் அது என் செட்ஸா வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஒரு செட்டு ஒரு ஒரு ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம் பேர் ஆஃப் எனி டூ ஈவெண்ட்ஸ் வந்து டிஜாயின் செட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி டூ செட் ஈவெண்ட்ஸுக்கு வந்து நல் செட்னு எடுத்தாச்சு அடுத்து சம்மேஷன் ஆஃப் ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஐத் ஈவெண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஐத் ஈவெண்ட்னா ஐ ஈக்குவல் 1 என்ன போட்டிருந்தாலும் பி ஆஃப் A1 பிளஸ் பி ஆஃப் A2 பிளஸ் பி ஆஃப் A3 ஸோ ஆன் இஸ் ஈக்குவல் டு 1 வரும் ஏன்னா வந்து இந்த சம் ஆஃப் பி ஆஃப் ஏன்றது வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ல பிரிச்சிருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் அப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து தானே தெரியும் அதனால இந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு இதுதான் நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் ஏ செட்னு பார்த்துருக்கோம் அடுத்து இப்போ வந்து நம்ம பேஸ் தியரம் பார்க்கலாம் பேஸ் தேரம் பார்க்கலாம் சரிங்களா இந்த பேஸ் தேரம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் நம்ம சம் ஈவெண்ட்ஸை நம்ம பிரிக்கலாம் இப்போ ஈவெண்ட்ஸை இப்படி பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்படி ஒரு ஈவெண்ட்ஸை நம்ம பிரிக்கிறோம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களாப்பா இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் இங்கே நம்ம பிரித்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் வர மாதிரி எடுத்திருக்கும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு இது செகண்ட் ஈவெண்ட்டு இது தேர்ட் ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஸோ ஆன்னு போட்டு இது ஒரு nth ஈவெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஈவெண்ட் ஏ ஒன்று செலக்ட் பண்ணுறேன் நான் ஈவெண்ட் ஏன்னு ஒன்று செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா சரி அந்த ஈவெண்ட் ஏன்றது பாருங்கள் இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த பிளாக் கலர்ல வரைஞ்சது தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஈவெண்ட் ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இதுதான் வந்து ஈவெண்ட் ஏ இந்த செட்டு தான் வந்து ஈவெண்ட் ஏன்னு எடுத்திருக்கேன் நல்லா கவனிங்க இஃப் A1 A2 A3 A1 A2 A3 so on AN be mutually exclusive and exhaustive events and A is an event which occur together with either of AI that is A1 A2 so on AN அதாவது ஈவெண்ட் ஏ நடக்குது இல்லையா இந்த ஈவெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்டோட டுகெதராக நடக்குது அதாவது இஃப் ஏ இஸ் அன் ஈவெண்ட் விச் அக்கர் டுகெதர் வித் எய்தர் ஆஃப் எனி ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் அதான் ஏஏன்னு சொல்றோம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ வந்து நமக்கு ஈவெண்ட் ஏ நடக்கிறது இங்கே A1 A2 A3 இருக்கு அதை அதில் ஏதாவது ஒரு ஈவெண்டோட தான் கம்பைன்ட் ஆகி இந்த ஈவெண்ட் ஏ நடக்குது அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா இந்த A1 A2 A3 so on AN வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் சரிங்களா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அப்படி இருந்தா நல்லா கவனிங்க இப்போ இந்த ஈவெண்ட் ஏ நடந்திருக்கு இப்போ கேத் ஈவெண்ட் நடந்திருக்கணும் இந்த மாதிரி ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2 ஈவெண்ட் 3 அப்படின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா அதுல கேத் ஈவெண்ட்னு ஒன்று நடந்திருக்கணும் அப்போ வாட் இஸ் தி ப்ராபிலிட்டி டு அக்கர் கேத் ஈவெண்ட் ப்ரொவைடட் தட்
event A already occurred. அதாவது இந்த event A நடந்திருக்கு, இந்த event நடந்திருக்கு, அப்போ வந்து kth event நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது probability of probability to occur kth event provided that event A already occurred. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா நம்ம வந்து probability of probability to occur event K into probability to occur event A provided that kth event already occurred divided by probability to occur A1 into probability to occur event A provided that event K1 already occurred. K1 என்ன வந்து நம்ம என்ன பண்ணோம் A1 அப்படின்னு எடுத்துக்கணும். K1 கிடையாது, அது A1 event A1 plus probability to occur event A2 into probability to occur event A already event A2 occurred plus so on அப்படின்னு எழுதிட்டு probability to occur event AN into probability to occur event A provided that event A or event nth event already occurred. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து probability to occur event K provided that event A already occurred. புரியுதுங்களா? இதுக்கு வந்து ப்ரூஃப் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அதாவது வந்து kth event அப்படின்னு ஒன்று நடக்கணும். event A ஆல்ரெடி நடந்திருக்கு. kth event நடக்கணும், event A ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா பேஸ் தியரம் கொடுக்குறாங்கன்னா probability to occur kth event into probability to occur event A provided that kth event already occur divided by probability to occur A1 into probability that A already occurred, sorry, A to occur A already occurred on the A1 plus P of A2 P of A with respect to A2 plus so on அப்படின்னு எழுதிட்டு P of AN into sorry probability of AN into probability of A with respect to AN. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இன் பேஸ் தேரம். பேஸ் தேரம்ல இந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நம்ம ப்ரூஃப் பார்க்க போறோம். சரிங்களா? ப்ரூஃப் பார்க்கலாங்களா? ப்ரூஃப் சரி, ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்ஸ் இங்கே வந்து A1, A2, A3, so on, AN, ஃபார்ம் ஏ, இது வந்து என்னது ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் எஸ், ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் எஸ் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் தானே நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டோம், பார்ட்டிஷன் ஆஃப் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் என்றோம். புரியுதுங்களா? தேர்ஃபோர் என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A1, A2, so on, AN are non-empty அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா பார்ட்டிஷன் தானே, அப்போ நான் எம்டி அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து பேர் ஆஃப் எனி டூ இவெண்ட்ஸ் ஆர் டிஜாயிண்ட் இவெண்ட்ஸ் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி அட்ஜசன்ட் எனி பேர் ஆஃப் செட்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு நல் செட் ப்ரொவைடட் தட் என்ன சொல்லுங்க ஃபார் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே, ஃபார் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்னு எடுத்துரும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது என்ன சொல்லுங்க, அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் தானே இந்த செட் எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கும். அப்படின்னா வந்து எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம வந்து யூனியன் எடுத்துட்டோம்னா அது தானே சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ A1 யூனியன், A2 யூனியன், சோ ஆன் AN வரைக்கும் யூனியன் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. நான் செட் ஈவெண்ட் ஏ இருக்கு இல்லையா, ஈவெண்ட் ஏ வந்து ஏ இன்டர்செக்ஷன் எஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஏ இன்டர்செக்ஷன் எஸ் வந்து ஏ தானே வரும், எஸ் ஏன்னா ஏ வந்து எஸ்ல தான் இருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் எஸ் வந்து நமக்கு ஏன்னு கிடைக்கும். ஆல்ரெடி எஸ்ன்றது என்ன தெரியும் பாருங்க, A1 யூனியன், A2 யூனியன் அப்படி தானே தெரியும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிங்க, ஏ இன்டர்செக்ஷன் எஸ் வந்து என்ன பண்ணலாம், A1 யூனியன், A2 யூனியன், ஸோ ஆன் அப்படின்னு AN வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம்னா இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் A1 யூனியன், புரியுதுங்களா, ஏ இன்டர்செக்ஷன் A2 யூனியன், ஸோ ஆன் அப்படியே எழுதிட்டு யூனியன் போட்டு ஏ இன்டர்செக்ஷன் AN அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து போவோம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷனை என் ஆஃப் எஸ்ல, இது என் ஆஃப்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் A1 யூனியன் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் A2 அந்த மாதிரி வந்துடும் இல்லையா, டிவைட் பை என் ஆஃப் எஸ் போட்டோம்னா இது ப்ராபிலிட்டிக்கு மாறிடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏ இன்டர்செக்ஷன் A1 ஏ இன்டர்செக்ஷன் A2 இது எல்லாமே டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், அப்போ இண்டிபெண்டன்ட் செட்ஸ்னு வந்துடும், இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னு வந்துடும் அப்படி தானே. A1 A2 உங்களுக்கு ஆல்ரெடி A1 இன்டர்செக்ஷன் A2 வந்து நல் செட்டுன்னு தெரிஞ்சு போச்சு,
அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூ வந்து நமக்கு நல் செட் தானே வந்திருக்கும், டிஸ்ஜாயிண்ட் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட் தானே வரும். என்னங்க பாரு டயக்ராம், ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்றது இந்த ரீஜன், ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்றது இந்த ரீஜன், ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூன்றது இந்த ரீஜன், கரெக்டுங்களா? அது அப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூ வந்து இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸாக தானே இருந்திருக்கணும், நமக்கு சேமாக இருந்திருக்காது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா, உங்களுக்கு தெரியும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ அண்ட் பிஆர் என்று, அதாவது இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மேலே டாப்ல எழுதுற பாருங்க, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதியிருப்போம்னா வந்து, சாரி ஏ யூனியன் பி எப்படி எழுதியிருப்போம்னா, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. ஏன்னா வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஜீரோவா இருந்துச்சுன்னா அது மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஜீரோன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது, சரிங்களா? இப்போ பி ஆஃப் ஏ இது எல்லாமே வந்து இந்த ப்ராக்கெட்ல போட்டது எல்லாமே வந்து டிசைன் செட்ஸ் தானே வருது. அப்போ டிசைன் செட்ஸ்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னும் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூ இன்டர்செக்ஷன் நல் செட் வரதுனால, அப்போ பி ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க, அப்படியே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன் பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூ பிளஸ் ஒன் பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏஎன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. சரி, ப்ராபிலிட்டி உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அது என்ன சொல்லுங்க? அதாவது ஒரு ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் பி, இப்படி தானே பார்த்துருந்தோம் இந்த ஃபார்முலா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போறோம் பாருங்க, பி ஆஃப் கேத் ஈவெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? பி ஆஃப் ஏ கே இன்டர்செக்ஷன் ஏ டிவைட் பை பி ஆஃப் ஏ, இது தானப்போ வரும், இந்த ஃபார்முலா தானே வரும். அப்போ பி ஆஃப் ஏ இங்கே இருக்கா, இந்த பி ஆஃப் ஏ இது சப்ஸ்டிட் பண்ணிடலாம், சரிங்களா? பி ஆஃப் ஏகே இன்டர்செக்ஷன் ஏ, பி ஆஃப் ஏகே இன்டர்செக்ஷன் ஏ வரணும்னா அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, பி ஆஃப் ஏகே இன்டர்செக்ஷன் ஏகே உங்களுக்கு தெரியுமா, பி ஆஃப் ஏகே இன்டர்செக்ஷன் ஏ தனியாக எழுதுற பாருங்க, பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏகேன்னு அப்படின்னு போட்டோம்னா இதுக்கு என்ன பண்ணலாம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏகேன்னு போட்டுட்டு டிவைட் பை பி ஆஃப் ஏகேன்னு எழுதலாம், கரெக்டுங்களா? அது இது இதுவரை இது வந்து புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ பி ஆஃப் நல்ல கவனிங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏகே வந்து எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏகே இன்ட்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் ஏகேன்னு எழுதலாமா? ஸோ இது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏகேக்கு இந்த ஃபார்முலா போட்டுடலாம் பாருங்க, சரிங்களா? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏகேக்கு அந்த ஃபார்முலா போட்டு பி ஆஃப் ஏகே இது போட்டுருங்க, அப்படி போட்டிங்கன்னு என்ன வருது பாருங்க, அப்போ பி ஆஃப் ஏகே இன்ட்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏகே டிவைட் பை பி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ வந்து இங்க இருக்கு பாருங்க, பி ஆஃப் ஏ வந்து பி ஆஃப் ஒவ்வொன்றுத்தை தனியாக தனியாக எழுதலாம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன் எப்படி எழுதலாம் சொல்லுங்க, அதே மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன் வேணும் அப்படி தானப்பா. நமக்கு வந்து பி ஆஃப் நல்ல கவனிங்க, பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒன்னுக்கு என்ன வரும் சொல்லுங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னு போட்டு டிவைட் பை பி ஆஃப் ஏ ஒன் தானே போடுவோம், புரியுதுங்களா? அப்போ வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் ஏ ஒன் இப்படி தானே எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னுக்கு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ பி ஆஃப் இங்கே பி ஆஃப் ஏ வந்து போடும்போது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூ இதுக்கெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஒன் என்ன பார்த்தோம் சொல்லுங்க, பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒன் பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டூக்கு என்ன சொல்லலாம், பி ஆஃப் ஏ டூ இன்ட்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டூ இன்ட்டு இது பிளஸ் ஸோ ஆன் போட்டு என்த்துக்கு வந்து என்ன வரும் சொல்லுங்க, பி ஆஃப் ஏஎன் இன்ட்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏஎன், இதுதான் வந்து நம்ம ப்ராபிலிட்டி டு அக்கர் ஈவெண்ட் கே ஆல்ரெடி ஈவெண்ட் ஏ அக்கர்டு இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இப்போ பேஸ் தியரம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க, தி சான்சஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸ் இன் த்ரீ பாக்ஸஸ் ஏ கமா பி கமா சி ஆர் 1/5, 1/6, 1/7 ரெஸ்பெக்டிவ்லி, சரிங்களா? ஏ பாக்ஸ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் அண்ட் ஏ ஸ்க்ரூ ட்ரான்
from it at random is found to be defective is found to be defective then find the probability that it came from box A அப்படினு சொன்னோம் அப்ப box A box B box C இருக்கு இந்த மூணு பாக்ஸ்ல டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த மூணு பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா அதுல இருந்து ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டோம் அந்த ஸ்க்ரூ வந்தது வந்து டிஃபெக்டிவ்னு சொல்லிட்டோம் ஆனா அந்த டிஃபெக்டிவ் ஸ்க்ரூ வந்தது பாக்ஸ் A ல இருந்து வந்திருக்கணும் அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க சரி 2/107 4/107 24/107 42/107 ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்கப்பா டைம் குறைவா தான் இருக்கு நமக்கு சால்வ் பண்ணிரலாங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் e1, e2, e3 டினோட் தி ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் பாக்ஸஸ் ஏ சரிங்களா ஈவென்ட்ஸ் ஆஃப் தி செலக்டிங் பாக்ஸஸ் ஏ சரிங்களாப்பா அதாவது e1ன்றது ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் பாக்ஸ் ஏ e2ன்றது செலக்டிங் ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் பாக்ஸ் பி e3ன்றது ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் பாக்ஸ் சி அப்ப வந்து P of E1 equal to P of E2 is equal to P of E3. அதாவது 3 பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணனும். அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்றது A பாக்ஸ் செலக்ட் பண்றது ஈவென்ட் A, B பாக்ஸ் செலக்ட் பண்றது ஈவென்ட் B, ஈவென்ட் 2, C பாக்ஸ் செலக்ட் பண்றது வந்து ஈவென்ட் C. சாரி ஈவென்ட் 3 னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஈவென்ட் 3 னு எடுத்துக்கேன். நல்லா கவனியுங்க. அப்படின்னு எடுத்துக்கேன். This is equal to 1/3. ஏன்னா 3 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்றது 1/3. இப்போ வந்து நமக்கு நல்லா கவனியுங்க. பாக்ஸ் A தானா வந்திருக்கணும். பாக்ஸ் ஏன்னு வந்திருக்கும் நல்லா கவனிங்க லெட் e1 e2 e3 டினோட் தி ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் பாக்ஸ் ஏ பி சி ரெஸ்பெக்டிவ்லி எண்ணிடுறோம் அண்ட் ஏபி தி ஈவென்ட் தட் ஏ ஸ்க்ரூ செலக்டட் அட் ரேண்டம் டிஃபெக்டிவ் இங்க திரும்பவும் ஒரு ஏ கன்ஃபியூஸ் பண்றாங்க அதனால இந்த ஏ விட்டுருங்க ஏபி தி என்ன சொல்றாங்க லெட் ஏபி தி ஈவென்ட் தட் ஸ்க்ரூ செலக்டட் அட் ரேண்டம் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு e1 அப்ப என்ன வந்திருக்கும் பாருங்க பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு e1 தான் அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணா டிஃபெக்டிவ் வந்து 1/5 செகண்ட் பாக்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணிருந்தா பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் e2 வந்து என்ன வரும் சொல்லுங்க 1/6 அடுத்து வந்து தேர்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிருந்தா டிஃபெக்டிவ் வரது பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் e3 வந்து என்ன வரும் சொல்லுங்க 1/7 அப்படின்னு வந்திருக்கு இப்போ நமக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன வேணும்னா பாக்ஸ் ஏல இருந்து வந்திருக்கும் பாக்ஸ் ஏன்றது e1 தானே e1 பாக்ஸ் தான் பாக்ஸ் ஏ அப்போ பாக்ஸ் e1ல இருந்து e1 ஈவென்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன வந்திருக்கணும் டிஃபெக்டிவ் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பேஸ் தேரம் யூஸ் பண்றோம் அப்ப பேஸ் தேரம் யூஸ் பண்ணோம்னா பேஸ் தேரம் யூஸ் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க ப்ராபபிலிட்டி டு அக்கர் என்ன சொல்லுங்க ஈவென்ட் 1 அதாவது பாக்ஸ் ஏல இருந்து வந்திருக்கணும் ஆனா டிஃபெக்டிவா வந்திருக்கணும் டிஃபெக்டிவா வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க டிஃபெக்டிவா வந்திருக்குன்னு சொல்லியாச்சு ஆனா பாக்ஸ் 1ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி சொல்லுங்க பி ஆஃப் e1 இன்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு e1 டிவைட் பை சொல்லுங்கப்பா பி ஆஃப் e1 into P of A with respect to E1 plus P of E2 into P of A with respect to E2 plus P of E3 into P of A with respect to E3 இப்படி நம்ம போடுறோம் இப்போ வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா P of E1 எவ்வளவு பாருங்க 1/3 P of E1 வந்து எவ்வளவு வந்திருக்கு 1/3 கரெக்ட்டுங்களா அது 1/3 போடுங்க P of A with respect to E1 எவ்வளவு 1/5 கரெக்ட்டுங்களா சோ டிவைட் பை இப்போ பி ஆஃப் இ1 பி ஆஃப் இ1 எவ்வளவு சொல்லுங்க 1/3 கரெக்ட்டுங்களா பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு இ1 என்ன கொடுத்துருக்கோம் 1/5 தானே கொடுத்துருக்கோம் ஸோ 1/5 பிளஸ் பி ஆஃப் ஏ இ2 பி ஆஃப் இ2 வந்து 1/3 இன்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு இ2 வந்து 1/6 பிளஸ் பி ஆஃப் இ3 வந்து 1/3 இன்டு பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு இ3 வந்து 1/7 இதெல்லாம் சிம்பிளை பண்ணுங்க இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் என்ன வருது பாருங்க 42/107 ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 42/107 ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு